மின்சார விதிகளில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தத்தின் காரணமாக நாடு முழுவதும் மின்சார கட்டணம் இருபது சதவீதம் வரை உயர வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்த திருத்தத்தை கைவிட வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நடைமுறையில் உள்ள மின்சார விதிகளில் ஒன்றிய அரசு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது அதில் நேரத்திற்கு ஏற்ப மின் கட்டணம் வசூலிக்கும் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது டைம் ஆஃப் டே எனப்படும் நாளில் நேரத்திற்கு ஏற்ப கட்டணம் நிர்ணயிக்கப்படும் முறையினால் நாள் முழுவதும் ஒரே மாதிரியான கட்டணத்திற்கு பதிலாக குறிப்பிட்ட நேரத்திற்கு குறிப்பிட்ட கட்டணம் வசூலிக்கப்படும் அதாவது சூரிய சக்தி பயன்படுத்த வாய்ப்புள்ள பகல் நேரத்தில் சாதாரண கட்டணத்தை விட பத்து முதல் இருபது சதவிகிதம் குறைவாகவும் மின் பயன்பாடு அதிகமுள்ள காலை மற்றும் மாலை நேரங்களில் பத்து முதல் இருபது சதவிகிதம் அதிகமாகவும் மின்சார கட்டணம் விதிக்கப்படும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வணிக மற்றும் பத்து கிலோ வாட்டுக்கு மேல் பயன்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு இந்த கட்டண முறை நடைமுறைக்கு வருகிறது மேலும் விவசாய மின் இணைப்புகள் தவிர மற்ற அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதல் இந்த முறை நடைமுறைக்கு வரவுள்ளது ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் மறைமுகமாக மின் கட்டணத்தை உயர்த்தும் செயல் என பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் நிச்சயமாக இது சாதாரண மக்களுக்கு சாதகமான விஷயம் அல்ல இது அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயம்தான் சாதாரண மக்கள் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் என்பது காலையிலிருந்து பத்து மணி வரையில் இருக்கும் அதேபோல் மாலையில் ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை அப்பொழுது தான் லிவிங் டைம் என்று நாம் சொல்லக்கூடிய நேரம் வாழ்க்கைக்கான நேரம் அந்த வாழ்க்கைக்கான நேரத்தில் போய் மின்சார கட்டணம் நிச்சயமாக உயர்வாக இருக்கும் இப்போ இரவு நேரங்களில் வந்து மின்சார கட்டணம் குறைவா இருக்குன்னா இரவு நேரத்துல மின்சார தேவையும் அதுக்கு வீடுகளில் வந்து குறைவாகத்தான் இருக்கும் வீடுகளில் மின்சார தேவை குறைவா இருக்கிற காரணத்தினால்தான் ஒட்டுமொத்த கட்டமைப்பிலே மின்சார தேவை குறைவாக இருக்கு இதற்கு கண்டனம் தெரிவித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் இருபத்தைந்து சதவிகித மறைமுக மின்சார கட்டண உயர்வு பெரும் அநீதி என தெரிவித்துள்ளார் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மீது கடுமையான பொருளாதார தாக்குதல் என இதனை அவர் சாடியுள்ளார் நுகர்வோரை கசக்கி பிழையும் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திருத்தத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் இந்த திருத்தத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்